ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, வெயில் காலத்தில் வரதான அம்மை கட்டு, அதாவது பொண்ணுக்கு வீங்கு மம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். இந்த இது வந்து குழந்தைங்களுக்கு தான் வரும், 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வரும். இது வந்து ஒட்டுவார் ஒட்டி சொல்லுவாங்க, கிளாஸில் ஒரு குழந்தைங்க இருந்தால் இன்னொரு குழந்தைக்கு வரும். இதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வந்து பாட்டி வைத்தியம் தான், மஞ்சக்கிழங்கும் வேப்பிலையும் போட்டு அரைச்சி போட்டாலே போதும், இது ஈஸியாக போயிடுங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைங்களுக்கு வரும், அது வந்ததுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுட்டு போயிடும். இதுக்கு வந்து வேப்பிலை தான் சிறந்த மருந்து. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா ஒரு வேப்பிலை கையால் வேப்பிலையும் மஞ்சளையும் எடுத்து நல்லா போட்டு உரலில் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற ஹீட்டில் வந்து இதுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, இளநீ, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக உரப்பு அதிகமாக சாப்பிடாதீங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அது மாதிரி ரொம்ப க்ளீனாகவும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி கன்னத்தில் போட்டாலே போதும். இது வந்து என்ன தான், நீங்கள் இதுக்கு வந்து வெளியே மருந்து இருக்குமான்னு கேட்டால், இதுக்கு வந்து வலி நிவாரணி டேப்லெட்ஸ் வந்து அது டாக்டர்ஸ்ட்ட கேட்டுட்டு நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ வேப்பிலையும் வந்து மஞ்சளையும் அரைச்சிட்டேன். மேக்ஸிமம் வந்து வெயிலில் போகாதீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி சாப்பாடு கொடுத்து விடுங்க. நல்லா வாட்டர் வந்து நல்லா குடிக்கணும், அப்படி குடித்தாலே எந்த நோயும் வராதுங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல், வெறு வயிற்றில் வேப்பிலையும் மஞ்சளையும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கஷாயம் மாதிரி அரைச்சி காலையில் வந்து கொடுத்தீங்கன்னாலும், காய்ச்சி இல்லைன்னா டீ மாதிரி காய்ச்சி இருத்து கொடுத்தீங்கனாலும் நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா பாப்பாவுக்கு வந்து வீங்கியிருந்தது, கன்னத்தில் போட்டு நல்லா காயிற வரைக்கும் விட்டுருங்க. மறுநாள் வரைக்கும் அது வாட்டுக்கு இருக்கட்டும். டெய்லி இந்த மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து போடுங்க, அந்த வீக்கெல்லாம் வத்திடுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.